بسم الله الرحمن الرحيم إن الحمد لله الصلاة والسلام على أشرف الخلق الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر வா தாக்கர் அவ்வாஹ் கசீரா கண்ணியத்திற்குரிய அவ்வாஹ்வி நல்லடியார்களே இங்கு கூட இருக்கும் கண்ணிய வான்கள அனைவருக்கும் அஸ்ஸலாம் ஆயிலே குரஹமத்துல்லாஹ இவ அருமை நாயகம் சல்லவாஹ வாயிலை வசல்லம் அவர்கள் அவனையும் அவதரித்த பாக்கியம் நிறைந்த மாதத்தில் நாம் இருக்கின்றோம் தோஹா நவின் தனி சிறப்புகள் என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் தோஹா தனி சிறப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் சிசுவாக தாயின் கருவில் இருந்த அந்த சிறப்பை பற்றி சொல்லவா குழந்தையாக அவர்கள் விளையாடி சிறப்பை பற்றி சொல்லவா இளைஞராக அவர்கள் வாழ்கின்ற பொழுது சமுதாயத்திலும் சமூகத்திலும் ஆற்றிய பணிகளை பற்றி சொல்லவா கோடான கோடி இஸ்லாமிய இதயத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தோஹா நபியை பற்றி சொல்ல நம் ஆயில் போதாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நம் கண்மணி நாயகம் அழைவ செல்லும் அவர்கள் நமக்கு மட்டும் அனுப்பப்பட்ட நபி அல்ல எல்லா நபிமார்களுக்கும் நபியாகவும் இருந்தார்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராகவும் இருக்கின்றார்கள் கபிரில் இருந்து முதல் முதலாக எழுப்பப்படுவதும் நம் கண்மணி நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள்தான் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத தனிச்சிறப்பு சிறப்பு பெரும் வழியில் அன்றாடி மக்களுக்காக சிபாரி செய்யும் பாக்கியம் பெற்றவர்களும் நம் கண்மணி நாயகம் செல்லல்லாம் அலைவ செல்லம் அவர்கள் தான் நம் நபி செல்லல்லாம் அலைவசல் அவர்களின் வியர்வை கஸ்தூரையை விட அதிக நறுமணம் உள்ளதாக இருக்கும் நபி செல்லலாம் அலைவசல் அவர்கள் பார்வைக்கும் கண்களுக்கும் கூட தனி சிறப்புகள் உள்ளது நம்மால் கேட்க முடியாத பார்க்க முடியாத அனைத்து விஷயங்களையும் நபி செல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் கேட்கவும் பார்க்கவும் முடியும் நபி செல்லலாம் அலைவ செல்லம் அவர்கள் உறங்கினால் அவர்களுடைய கண்கள் மட்டும் தான் உறங்கும் அவர்களின் அவர்கள் வார்த்தை சுருக்கமாக இருக்கும் ஆனால் அதில் உள்ள கருத்துகள் விரிவாக இருக்கும் அப்படிப்பட்ட சொல் ஆற்றல் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் நபி நபிசல்ல அவர்களின் முகம் இருளிலும் பௌர்ணம் நிலவை போல ஜொலிக்கும் ஆற்றல் வாய்ந்தது எந்த சூழலிலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நபிசல்லாம் அலேவசம் அவர்கள் உடனடியாக தீர்த்து தருவார்கள் தொலை தூரத்தில் இருக்கும் எதிரிகள் நபி சல்லா அவர் பேரை நினைத்தால் கூட ஒரு கண்ணியம் கலந்த பயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு போட்டி விடுவான் எந்த எதிரிக்கும் அவர்கள் முன்னால் நின்று கூட பேச தைரியம் இருக்காது ஒருமுறை மக்காவில் காபிர்கள் கூட்டம் நடைபெறுகிறது அதில் அனைவரும் கூடி நம்பி சொல்லலோ செல்லும் அவர்களை கொலை செய்யலாம் என்று ஆலோசிக்கிறார்கள் அந்த ஆலோசனைப்படியே பல கோத்திரத்தார்களில் இருந்து ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு மொத்தமாக சேர்ந்து கொலை செய்யலாம் என்று முடிவு செய்கிறார்கள் இதை கேட்டு அபுஜகல் நான் ஒருவன் போதும் அவர்களை முன்னாடி தனியாக வந்தால் போதும் நான் கொலை செய்து என்று பெருமையாக பேசுகிறான் ஆனால் அவர்கள் அவ்வாறு தனியாகத்தான் வந்தார்கள் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை அவன் அவர்களை தாக்கலாம் என்று முடிவு செய்யும் போது அவர்களிடமிருந்து ஒரு சிங்கம் அவன் வந்து அவனை பயப்படுத்தியது அவன் எதுவும் செய்ய முடியவில்லை அவனால் இப்படி எந்த எதிரிக்கும் எந்த எதிரிகளும் இருந்து அல்ல செலுத்தம் காக்கின்றான் முகமது நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முன்பிருந்த சமூகத்தாருக்கு அல்லாஹ் அனுமதிக்காத கனிமத்து பொருட்களை எனக்கும் என் உம்மத்துக்கும் ஆகுமாக்கி அல்லாஹ் சிறப்பித்து வைத்துள்ளான் என்று கூறினார்கள் மேலும் இந்த பூமி முழுவதையும் தொழுகும் இடமாக மாற்றி தந்துள்ளான் என்று கூறினார்கள் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஹுஸ்மத்து ஹசனாவாக அல்லாஹ் நம் நபியை அனுப்பியுள்ளான் ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட ஊர்வாசிகளுக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் நம் நபியை அல்லாஹ் அழகிய முன்மாதிரியாகத்தான் அல்லாஹ் அனுப்பி வைத்துள்ளான் மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய தனி சிறப்பை கொடுத்துள்ளான் இது அனைத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள முயற்சி செய்வோமா அன்னாரின் மீது அதிகம் அதிகம் செலவாத்துவாத வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவனை செலவு அல்லது அவர்களை அடிச்சு விட்டு அப்படியே பின்பற்றும் பாக்கியம் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தவருவானாக ஆமீன் ஆமீன் யார் ரபல் ஆலிமீன் ஓ ஆஹி தவான அனில் ஹம்தில் இல்லாஹ் ரபிலா அலமின் அஸ்ஸலாம் வலிக்கு